ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்தியன் கார் மார்க்கெட்ல லான்ச்சான அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கார் எதுன்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா மாருதி சுசுகியினுடைய பெலினோங்கிற கார். இந்த கார் என்னைக்கு லான்ச் பண்ணாங்களோ அந்த இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல வேற எந்த ஒரு காருமே பீட் பண்ணாத அளவுக்கு இது நம்பர் ஒன் பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. சோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூல இந்த பெலினோங்கிற கார் மொத்தம் எத்தனை வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு வேரியன்ட்டும் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு, என்னென்ன இன்ஜின் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த வெஹிக்கிளுடைய வேரியன்ட் கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம கண்டிப்பா பண்ணி பார்ட் டூவா கொடுக்கிறோம். சோ பார்ட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச், இன்ஜின், மைலேஜ் இத மட்டும் நம்ம கொடுக்க போறோம். சோ இப்போ நம்ம இந்த ரிவ்யூக்குள்ள அடி போகலாம். மாருதி சுசுகியினுடைய பெலினோ பொறுத்த வரைக்கும் இது 4 மீட்டருக்கும் உள்ளாடி வரக்கூடிய ஒரு கார், அத பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. இந்த பெலினோ கார் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கு டீசல் சிஎன்ஜின் வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. என்னென்ன டிரான்ஸ்மிஷன்ல இந்த பெலினோ கார கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிறிஸ்பியா சிவிடி டெக்னாலஜில ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. சோ ஆட்டோமேட்டிக் கார் விரும்பக்கூடியவங்க யாரா இருந்தாலும் இந்த காரை சூஸ் பண்றது கண்டிப்பா ரைட் சாய்ஸா இருக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இது சிவிடி டெக்னாலஜில இருக்கிறது, கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் இந்த டெக்னாலஜி சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜியில டிசிடிக்கு அப்புறமா ஒரு நல்ல டெக்னாலஜி இந்த சிவிடி டெக்னாலஜின்னு சொல்லலாம். சோ உங்களை யாராவது ஒரு பிரீமியம் ஹேஷ்பேக் கார்ல ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வேணும் அப்படின்னு பாக்குறீங்க, நீங்க இந்த பெலினோட சிவிடி டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக் கார் இருக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த பெலினோ கார்ல மொத்தம் எத்தனை வேரியன்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு கரண்டா இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 5,90,000 ஆரம்பிச்சு 9,10,000 வரைக்கும் இதனுடைய ஷோரூம் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காரோட ஆன் ரோட் பிரைஸ் பாக்கும்போது நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 60,000-70,000 நீங்க ஆட் ஆன் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள ஒரு எக்ஸாக்ட் ஆன் ரோட் பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சோ இப்போ ஒவ்வொரு வேரியன்ட்டும் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா 6 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல சிக்மாவுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய பிரைஸ்ங்கிறது 5,90,000 ரூபாய். அது டெல்டாவுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 6,56,000. ஜெட்டாவுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 7,18,000. ஆல்பாவுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 7,90,000. இதே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இன்னொரு அடிஷனல் இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு, அதாவது டியூல் ஜெட் இன்ஜின் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்ல ரெண்டு வேரியன்ட் தான் இருக்கு, அதாவது டெல்டா ஜெட்டால மட்டும்தான் உங்களுக்கு டியூல் ஜெட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல டியூல் ஜெட் டெல்டாவுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய காஸ்ட்ங்கிறது 7,45,000, இது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். அது நீங்க டியூல் ஜெட்டுடைய ஜெட்டா எடுக்கிறீங்கன்னா இதனுடைய காஸ்ட்ங்கிறது 8,07,000. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் மொத்தமே 3 வேரியன்ட்ல தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கொடுத்திருக்காங்க, அதாவது டெல்டா ஜெட்டா ஆல்பாங்கிற 3 வேரியன்ட்ல தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இருக்கு. அது 3 லைம் உங்களுக்கு சிவிடி டெக்னாலஜி தான் ஆட்டோமேட்டிக் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க டெல்டாவுடைய சிவிடி டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய எக்ஸோரம் பிரைஸ்ங்கிறது 7,76,000. அதே ஜெட்டாவுடைய சிவிடி டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக் எடுக்கும்போது இதனுடைய காஸ்ட்ங்கிறது 8,38,000. ஆல்பாவுடைய சிவிடி டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக் எடுக்கும்போது இதனுடைய காஸ்ட்ங்கிறது 9,10,000. சோ இப்போ இந்த பெலினோ கார்ல எத்தனை இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு இன்ஜினும் என்ன பவர், என்ன டார்க், என்ன டிரான்ஸ்மிஷன், என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். பெலினோ பொறுத்த வரைக்கும் 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல முதல் இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.2 லிட்டர்ல விவிடி டெக்னாலஜியில ஒரு பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. நீ இரண்டாவது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர்ல ஒரு டியூல் ஜெட் டியூல் விவிடி டெக்னாலஜியில ஒரு பெட்ரோல் இன்ஜினை கொடுத்திருக்காங்க. இதுல இந்த 1.2 லிட்டர் விவிடி பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 81.80 BHP பவர். அது டார்க்க பொறுத்த வரைக்கும் 113 Nm டார்க் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பார்க்கும்போது இந்த இன்ஜின்ல மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அது மட்டும் இல்லாமல் சிவிடி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக்கும் கொடுத்திருக்காங்க. என்ன மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இந்த இன்ஜின் எடுக்கும்போது 21.01 km/L மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. அது நீங்கள் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் எடுக்கும்போது இது கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 19.56 km/L மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. அதே நேரத்தில் 1.2 லிட்டர் டியூல் ஜெட் டியூவல் விவிடி பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இது டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 88.50 BHP பவர் டெலிவர் பண்ணது. அது டார்க்கை பொறுத்த வரைக்கும் 113 Nm டார்க் டெலிவர் பண்ணது. டிரான்ஸ்மிஷனை பார்க்கும்போது இந்த இன்ஜினில் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் கிடையாது. இங்கே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இந்த இன்ஜின் எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக 23.87 km/L மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஹைலைட்டான ஒரு நல்ல மைலேஜ் உள்ள ஒரு இன்ஜின் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் டியூல் ஜெட் டெல்டா அல்லது டியூல் ஜெட் சேட்டாங்கிற இந்த ரெண்டு வேரியன்ட் மட்டும் தான் உங்களுக்கு மேனுவல் இருக்கு. அது டெல்டானுடைய பிரைஸ்ங்கிறது 7,45,000, ஜேட்டானுடைய பிரைஸ்ங்கிறது 8,07,000. இது கூட நீங்கள் 60,000 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸ் கிடச்சிரும். இப்போ ரொம்பவே மிக முக்கியமாக இந்த காரோடைய ஸ்பேசிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த காரோட லெந்த பொறுத்த வரைக்கும் 3,995 mm, விட்த பாத்தீங்கன்னா 1,745 mm, ஹைட் 1,510 mm. இந்த டைமென்ஷன் வச்சு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தாராளமான ஒரு ஃப்ரண்ட் ரோ கொடுத்திருக்காங்க. அதை நீ ரூமா இருக்கட்டும், இல்ல ஷோல்டர் ஸ்பேஸா இருக்கட்டும், இல்ல ஹெட் ரூமா இருக்கட்டும், லெக் ரூமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப தாராளமா கொடுத்திருப்பாங்க. ரொம்பவே கம்ஃபர்டான ஒரு ஃப்ரண்ட் ரோ இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இந்த பெலினோங்கிற கார். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு லாங் ஜேர்னிக்கும் இந்த காரை எடுத்துட்டு போறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கக்கூடிய பிரீமியம் ஹேட்ச்பேக் கார்ல ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ஸ்பேசிங்க கொடுத்துருக்கக்கூடிய செகண்ட் ரோ தான். எந்த ஒரு லாங் ஜேர்னிக்கும் நம்ம தாராளமா ரெண்டு பேர் உட்காந்து டிராவல் பண்ணக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு செகண்ட் ரோவை இந்த காரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காருக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 170 mm, கொஞ்சம் கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான்.
வீல் பேஸ் பாக்கும்போது 2520 mm வீல் பேஸ் கொடுத்திருக்காங்க. கர்ப் வெயிட் பாத்தீங்கன்னா 865 kg ல இருந்து 890 kg வரைக்கும் கர்ப் வெயிட் கொடுத்திருக்காங்க. சீட்டிங் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் இது 5-seater கெபாசிட்டில வரக்கூடிய காரா இருக்கு. அதாவது செகண்ட் ரோல உங்களுக்கு 3 பேரும் ஃப்ரண்ட் ரோல 2 பேருமா மொத்தம் 5 பேர் இந்த கார்ல உட்கார்ந்து டிராவல் பண்ணிக்க முடியும். பட் ஒரு லாங் ஜேர்னி இருந்தா ஃப்ரண்ட்ல 2 பேரும் பின்னால 2 பேர் இருந்தா மட்டும்தான் இதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். பின்னால நீங்க 3 பேர் உட்கார்ந்து ஒரு லாங் ஜேர்னி போகும்போது கண்டிப்பா அவ்வளவு பெரிய ஒரு கம்ஃபர்ட் செகண்ட் ரோல இல்ல அப்படிங்கறது ஒரு மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 339 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. 4 மீட்டருக்கு வரக்கூடிய மேக்ஸிமம் கார்லயுமே இந்த மாதிரி ஒரு 300-400 தான் கொடுத்துட்டு இருக்காங்க பூட் ஸ்பேஸ். இந்த கார்ல 339 லிட்டர் கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு லாங் ஜேர்னிக்கு தேவையான அளவுக்கு லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்கு இந்த ஒரு பூட் ஸ்பேஸ் தாராளமான ஒரு பூட் ஸ்பேஸ் தான் இருக்கு. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் 37 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த காருடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் சேஃப்டி என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ட் 2 டீடைலா சொல்றேன். அத ஒவ்வொரு வீரியட்லயுமே தெளிவா ஒரு வேரியன்ட் இன்னொரு வேரியன்ட்க்கு போகும்போது என்னென்ன கிடைக்கும் என்னென்ன கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கம்பாரிசனோட அந்த ரிவியூ உங்களுக்கு கொடுக்குறேன். சோ நான் இப்ப கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரிவியூ கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிருக்கும் நம்பறேன். இன்னொரு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இது விடைபெறுவது உங்களோட அன்பின் விவேக். தேங்க்யூ.